என்ன எதுக்கு வீட்டுக்கு கூப்பிட்ட? என் பேரு பார்வதி. இவன் என்னோட மாமா பையன். ரீசெண்டா தான் இவனோட அம்மா அப்பா இறந்து போயிட்டாங்க. இவன் பேர்ல 2 ஏக்கர் நிலம் இருக்கு. நீங்க நினைச்சா பிரசிடென்ட் கிட்ட பேச முடியும், அதான் உங்களை கூப்பிட்டேன். இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பெரியவங்க நம்ம தான் பேசி தீர்த்துக்கணும். சின்ன பசங்க நடுவுல வரக்கூடாது. நீ வெளியே வெயிட் பண்ண. எனக்கு புரிஞ்சு போச்சு உனக்கு அந்த நாள் எவ்வளவு முக்கியம்னு. உன் அவசியம் நிறைவேறணும்னா என் ஆசை நிறைவேறணும். பிரசிடென்ட்டுக்கு வேண்டிய ஆள்கிட்ட நெருக்கமாகிறது எனக்கும் இஷ்டம்தான். உன் அத்தை எங்கடா? இங்கேயே வெயிட் பண்ணு. வீட்டுக்கு போயிட்டு வரேன், நீ குழந்தைங்களை பத்திரமா பாத்துக்க. சே பாபு வெயிட்ரா. காந்திக்கு நான் ஃபோன் பண்ணேன், உங்க அத்தை அங்கதான் இருக்காங்களாமே. இப்ப போயிட்டு நாளைக்கு வரதான் பெஸ்ட். இல்ல உனக்கு வழி தெரியும்னா நீ போ. எனக்கு அந்த வீடு தெரியும்ண்ணா, என்ன இருந்தாலும் நான் இன்னைக்கு பார்த்தவனுண்ணா. நான் போறேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. டேய், அந்த பார்வதி காந்தி கூட ஏதோ தப்பான சம்பந்தம் வச்சிருக்காடா. இப்போ அவள் வாழ்க்கை முடிஞ்சு போயிருச்சு. அவங்க அக்கா யார் கூட கள்ளத்தொடர்பு வச்சிருக்கனால அவள் வாழ்க்கையும் முடிஞ்சு போச்சு. நீ இப்போ அந்த காந்தியை நான் வீட்டுக்கு தானே போகிற? நானும் கூட வரேன். நான் போகிறது வேற வேலைக்காகம்மா. நீ காந்தியை நான் வீட்டுக்கு தான் போகிறேன்னு எனக்கும் தெரியும். எத்தனையோ நாளாக இந்த நாளுக்கு தான் நான் காத்துட்ருக்கேன். நானும் வரேன். வா உக்கார். ஒரு பொண்ணு இவ்வளவு அன்பா பாக்குறான்னா கண்டிப்பா அவளுக்கு ஏதோ தேவை இருக்கும். முதல்ல நீ இத குடிச்சிட்டு உன் ஆசையை தீர்த்துக்க. எனக்கு அந்த இடம் வேணும். நீ ஆசைப்பட்ட 2 ஏக்கர் தான் கொடுத்துட்டேனே. அந்த சுத்தி இருக்கிற 30 ஏக்கரும் எனக்கு வேணும். என்ன பேசுற நீ? உன் மேல ஆசைப்பட்டவனும் உன்கிட்ட நெருங்கி வரல. அந்த நிலம் உன் பேர்ல இருக்கிறதாலதான் நெருங்கி வந்த. என்னைய மோசம் பண்றியா நீ? என்னத்த கலந்த? என்ன இப்படி ஆயிடுச்சு? இவனை கொல்லதான் நான் வந்தேன். பரவாயில்ல விடு, அவன் பண்ண பாவம் அதிகமாயிடுச்சு, அதனால அவன் செத்து போயிட்டான். அத்த, உங்க பேரு பார்வதி, சாவித்ரி கிடையாது. ஆக்சுவலி நான் கொல்ல வந்தது அவனை இல்ல, உங்களை. என்ன எதுக்கு கொல்ல போறேன்னு சொல்ற? நான் அவன் கூட ஒன்னா இருந்ததா அந்த இடத்துக்காக தான். என் தங்கச்சிக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணதான் நான் இப்படி பண்ண. நீயாவது உன் அண்ணன் கிட்ட சொல்லுமா என்ன எதுக்கு கொல்லணும். உங்களை கொல்ல சொன்னதே உங்க தங்கச்சி தான். அண்ணன், இது பொம்பளைங்க மேட்டர், நான் பாத்துக்கிறேன், நீ வெளியில போ. அந்த பாவம் உனக்கு எதுக்குமா? நான் கொல்றேமா. இல்லண்ணா, இவளை என் கையால நானே கொல்லணும். நீ கிளம்பு. நான் கொல்றேமா. குடுமா. அண்ணே, நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீ வெளியில போ. பரவாயில்லமா, நான் பாத்துக்கிறேன், குடு. போன்னு சொல்றேன், வெளியில போ. அவங்க அக்கா அப்படி இருந்ததால இனிமே இந்த பொண்ணுக்கு கல்யாணமே நடக்காது. என்னத்த சொல்ல? வேணாமா, என்ன கொன்னுடாத. அக்கா, எனக்கு ஒரு உண்மையை சொல்லுங்க. எதுக்கு என் பெரிய அண்ணனை கொன்னீங்க? Thank you.
என் அத்தை, என் அத்தையை கூட்டிட்டு போக வந்திருக்கேன். உன் அத்தை வரமாட்டா, நீ கிளம்பு. என் அத்தை கிட்ட நான் பேசணும். இங்க இருந்து கிளம்புங்க முதல்ல. நான் வரமாட்டேன். ஏன் வரமாட்டீங்க அத்தா? இந்த விஷயம் மட்டும் மாமாக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். முதல்ல வாங்க அத்தை. ஏய், நான் வரமாட்டேன், கை விடு. அத்தை வந்துருங்க அத்தை, தயவு செஞ்சு வீட்டுக்கு வந்துருங்க அத்தை. இதை எதையும் நான் மாமாக்கு சொல்ல மாட்டேன், பிளீஸ் அத்தை. அத்தை சொல்றத கேளுங்க அத்தை. அத்தை வாங்க அத்தை. நீங்க வரமாட்டீங்களே, உங்களை எப்படி கூட்டிட்டு போறதுன்னு எனக்கு தெரியும். என் காலரி பிடிக்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சு உங்களுக்கு. என்னதா இருந்தாலும் அம்மா மாதிரி நான் வளர்த்தால என்ன மன்னிச்சு விட்டுருமா? அக்கா, நீங்க செஞ்சது தப்புன்னு சொன்னனால தானே அண்ணனை கொன்னீங்க. அதுக்குதான் நான் உங்களை கேட்க வரல, உங்களை போட்டு தள்ள வந்திருக்கேன். கள்ள தொடர்ப வச்சுக்கிட்டா பெத்த அம்மாவா இருந்தாலும் சரி, வளர்த்த அக்காவா இருந்தாலும் சரி, வாழ தகுதி இல்ல. நம்ம வாழ்க்கையில் பண்ண தப்பு ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக நம்மளை துரத்தும். ஆனால் என்னோட வாழ்க்கையில் நான் செய்யாத தப்புக்காக நான் வருத்தப்பட வேண்டியதாக இருக்குது. எனக்கு துரோகம் பண்ண ரெண்டு பேரை பார்க்க நான் போயிட்டுருக்கேன்.